இந்த கொள்கை விளக்க குறிப்பில் ஏழு அம்சங்களை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறார்கள். முதலாவது, பாதுகாக்கப்பட்ட குடிநீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விரைவில் வழங்கப்பட வேண்டும். ஏனெனில் காலரா, மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் தண்ணீர் மூலம்தான் பரவுகின்றன. ஆகவே இத்தகைய நோய்களை பரவாமல் தடுக்கும் வகையில் எல்லா கிராமங்களுக்கும் விரைவில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, பெரிய நகரங்களில் கூட பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மக்களுக்கு சரியான முறையில் வழங்கப்படாத காரணத்தால் பல சீர்கேடுகள் ஏற்பட்டு இருக்கின்றன. மதுரை போன்ற பெரிய நகரத்திலேயே பல இடங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் குழாய்கள் சாலை மட்டத்திற்கு கீழே இருக்கின்றன. அதனால் மழைக்காலங்களில் அத்தகைய பள்ளங்களில் கழிவு நீர் தேங்கி குழாய்களின் வழியாக பாதுகாக்கப்பட்ட தண்ணீரும் கெடுவதற்கு ஏதுவாகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அங்கேயுள்ள குழாய்களுக்கு அடைப்பான்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடைப்பான்களை போட்டாலும் யாராவது அவைகளை திருடிக்கொண்டு போய் விடுகிறார்கள். ஆகையால் அவ்வாறு திருடிக்கொண்டு போகாதவாறு அவைகளை அமைத்தால் நன்றாக இருக்கும். அடைப்பான்கள் இல்லாத குழாய்கள் வழியாக நோய்களை பரப்பும் கிருமிகளும் அசுத்தப் பொருள்களும் குடிநீரில் கலந்து விடாமல் தடுப்பதற்கு ஏற்ற முறைகளை இனியாவது கையாள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, நமது நாட்டில் கொசுக்கள் பெருமளவில் இருக்கின்றன என்பது எல்லோருக்கும் தெரியும். கொசுவை ஒழிப்பதற்கு பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் எல்லாம் இதுவரை பலன் அளித்ததாக தெரியவில்லை. கொசுத்தொல்லை காரணமாக நாட்டில் யானைக்கால் மூளைக்காய்ச்சல் போன்ற வியாதிகள் பெருமளவுக்கு பெருகி கொண்டு இருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். அண்மையில் நம் மாநிலத்தில் சில கிராமங்களில் யானைக்கால் வியாதி பரவி இருக்கிறது. அது பரவுவதற்கு ஏதுவான வகையில் சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள சாக்கடைகளிலும் பள்ளங்களிலும் கழிவுநீர் தேங்கியுள்ளது. அதோடு அங்கேயுள்ள சிறு குட்டைகளில் கழிவுநீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அசுத்தமான கொசுக்கள் பெருமளவில் உற்பத்தியாகி அந்த கிராமங்களில் உள்ள மக்களில் பல பேர் யானைக்கால் வியாதியால் பீடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனவே அங்கு எல்லாம் தண்ணீர் தேங்காத நிலையை உருவாக்குவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய மருந்து உடனடியாக வழங்கப்பட வேண்டும். மருத்துவமனைகளிலிருந்து மருந்துகளும் உணவுப் பொருள்களும் அதிகமான அளவுக்கு களவு போவதை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அடிக்கடி மருத்துவமனைகளுக்கு சென்று இம்மாதிரியான தவறுகளை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். எனினும் அந்த போக்கு இன்னும் தொடர்ந்து இருப்பதாக தெரிகிறது. இது குறித்து அரசு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மதுரை மணிவண்ணன் புத்தக விற்பனையாளர்கள், சிவகங்கை ராஜா உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியருக்கு எழுதுகின்ற கடிதம். அன்புடையீர், நாங்கள் மிக நீண்ட காலமாக புத்தக விற்பனையில் ஈடுபட்டுள்ளோம் என்பது தங்களுக்கு நன்கு தெரியும். தற்போது புத்தகங்களின் பொருளடக்கம் மாற்றப்பட்டு உள்ளது.
வெவ்வேறு வகுப்புகளுக்கு வெவ்வேறு விதமான பாடங்கள் புகுத்தப்பட்டு உள்ளன என்பது தாங்கள் அறிந்ததே. அதற்கேற்ப நாங்கள் புது புத்தகங்களை அச்சிட்டு தயார் செய்துள்ளோம். அதோடு கூட மாணவர்களுக்கு தேவைப்படும் நோட்டு புத்தகங்களையும் நாங்கள் தயாரித்துள்ளோம். அவை கவர்ச்சிகரமான வண்ண அட்டைகளை கொண்டவையாக அமைந்துள்ளன. மாணவர்கள் இவற்றை விரும்பி வாங்குவார்கள் என்கிற பூரண நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இவை மாணவர்களுடைய படிக்கும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் அமைந்துள்ளன. இவற்றை அவர்கள் வாங்கி பயன்படுத்தி முன்னேற்றம் காண்பார்கள் என்பதில் ஐயமில்லை. மாணவர்களுக்கு தேவைப்படும் இதர எழுதுபொருள்களும் எங்களிடம் உள்ளன. விலைப்பட்டியலின் நகல் ஒன்று இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய தேவைக்கான கோரிக்கை மனுவினை விரைவில் எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள